வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம் தமிழ் செய்திகள். வாசிப்பது சந்திரசேகர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 37,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பயனாளர் கட்டணம் காலவரையின்றி வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் திமுகவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு இல்லை என்று மூக்க அழகிரி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். சரித்திர திட்டங்கள் மூலம் தமிழகத்தின் தலையெழுத்தை சீரமைத்தவர் எம்ஜிஆர் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரியாரின் நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1745 கனஅடியிலிருந்து 1583 கனஅடியாக குறைந்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற அண்ணாத்த படப்பிடிப்பு குழுவில் 4 பேருக்கு கொரோனா இருப்பது தெரிய வந்ததால் ரஜினிகாந்தி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சமூக விரோதிகள் தீவிரவாதிகள் என நீங்கள் அழைக்கும் விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி பேரணி சென்ற ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 24,712 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே சென்ற விமானம் அவசரமாக கொல்கத்தாவில் தரையிறக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா முன்னேற்பாடுகளை தேவஸ்தான அதிகாரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கர்நாடகத்தில் பஸ் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லை என்று துணை முதன்மந்திரி லட்சுமணன் சவதி கூறினார். விஸ்வ பாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் டிசம்பர் 31 இரவு முழு ஊரடங்கு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. அசாமில் இன்று காலை நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. கடந்த 2 நாட்களில் இங்கிலாந்து நாட்டில் இருந்து மும்பை வந்த 745 பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இங்கிலாந்திலிருந்து சிங்கப்பூர் வந்த நபர் ஒருவருக்கு புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,56,00,000 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் 2வது புதிய கொரோனா வைரஸ் பரவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தின் தலைநகர் கராச்சியில் உள்ள தொழில்பேட்டையில் ஐஸ் கட்டிகளை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வந்தது. அமெரிக்க அரசு துறைகள் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் கவலை தெரிவித்துள்ளார். கொரோனா நிவாரண மசோதாவில் கையெழுத்திட அதிபர் ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். பிரான்சில் குடும்ப சண்டையை தடுக்கச் சென்ற 3 போலீஸ்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,50,00,000 உயர்ந்துள்ளது. புதிய வகை கொரோனா பாதிப்பு காரணமாக இங்கிலாந்து நாடு உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்படுகிறது. டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அருண்ஜேட்லிக்கு முழு உருவச் சிலை வைக்க இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் பிஷன் சிங் பெடி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். 38 அணிகள் பங்கேற்கும் சையத் முஷ்டாக் அலி 20 கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியின் கேப்டனாக தினேஷ் கார்த்திக்கும் துணை கேப்டனாக விஜய் சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரே கிளப்புக்காக அதிக கோல்கள் அடித்தவரான பிரேசில் ஜாம்பவான் பீலேவின் சாதனையை மெஸ்ஸி முறியடித்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் ஆடமாட்டார் என்று அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது. இதில் ஐபிஎல் போட்டியில் புதிய அணிகள் சேர்ப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் மிகச்சிறந்த கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமாகி 16 ஆண்டுகள் ஆனதையொட்டி 16 இயர்ஸ் டோனி என்ற கேஷ்டேக் ட்விட்டர் ட்ரெண்டில் இடம் பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.